தமிழ் காணொலி நேயர்களுக்கு மாலை வணக்கம் உக்ரைனின் போர்க்கப்பல் மூன்றை ரஷ்யா விடுதலை செய்தது பிரிட்டன் படைகள் போர்க்குற்றம் புரிந்தன ஈராக் ஆப்கானிஸ்தானில் ஆயிரம் குற்றங்கள் பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கும் மாடல் அழகிக்கும் தொடர்பு பத்திரிகைகளில் விவகாரம் கசிந்தன இனி விவரமான செய்திகள் உக்ரைன் நாட்டிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையே இருந்து வந்த முருகல் ஏறத்தாழ முடிவடைந்து இரு நாடுகளும் ஒற்றுமையாகும் நிலைமை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது அதற்கு உதாரணமாக இன்று உக்ரைனுடைய மூன்று கப்பல்களையும் ரஷ்யா விடுதலை செய்தது கிரிம்குடாவை அண்டி இருக்கின்ற நீரிணை வழியாக இந்த கப்பல்கள் சென்றபொழுது கடந்த நவம்பர் மாதம் ரஷ்ய படைகள் இவைகளை கைது செய்தன இந்த கப்பல்களையும் இருபத்தி நான்கு கடற்படையினரையும் கைது செய்து வைத்திருந்த ரஷ்யா புதிய உக்ரேனிய அதிபர் செலென்ஸ்கியுடன் நடத்திய உரையாடலின் பின்னதாக கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்கு பேரையும் விடுதலை செய்தது இப்பொழுது நம்பிக்கையின் அடுத்த கட்டமாக மூன்று கப்பல்களையும் விடுதலை செய்திருக்கின்றது எனவே இரண்டு நாடுகளும் யுத்தம் முருகல் வெறுப்பு பிரிவினை ஆகியவற்றின் அடிப்படையில் வளர்ந்து வந்த நச்சு சுழற்சியை மறுபக்கமாக திருப்பி நல்லதொரு பாதையில் செல்கின்றன இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ரஷ்யர்கள் கட்டிய உக்ரைனிடமிருந்து பறித்தெடுத்த கிரிம் இருந்து ரஷ்யாவுக்கு கட்டிய பாலத்தை அண்டி இந்த கப்பல்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றன பிரிட்டன் படைகள் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் போர்க்குற்றம் புரிந்ததாக தேடப்பட்ட தகவல்கள் பத்திரிகைகளில் கசிந்திருக்கின்றன சண்டே டைம்ஸ் பிபிசி போன்றன இவற்றை கசிய விட்டிருக்கின்றன பிரிட்டன் படைகளில் சிலர் சிறு கொலை பொதுமக்கள் மீது தொகை அற்ற சித்திரவதை போன்றவற்றை மற்றைய நாடுகளின் ஆக்கிரமிப்பு படைகள் செய்வது போலவே பிரிட்டன் படைகளும் செய்திருப்பதாக அந்த அறிக்கை கூறுகின்றது இந்த அறிக்கையில் சுமார் ஆயிரம் வரையான குற்றச்செயல்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பிரிட்டனை சேர்ந்த ஒரு படை அதிகாரி பாலியல் பலாத்காரம் படுகொலை சித்திரவதை போன்றவற்றில் கைதேர்ந்தவராக இருந்திருக்கின்றார் என்றும் இவரால் கொல்லப்பட்ட ஒருவர் குறித்த சாட்சியங்கள் தெளிவாக உள்ளதாகவும் கூறப்படுகின்றன ஆயிரம் வரையான பிரிட்டன் ஆப்கானிஸ்தானிலும் ஈராக்கிலும் புரிந்திருக்கின்றது ஆனால் பிரித்தானியாவினுடைய அமைச்சர் இதை மறத்திருக்கின்றார் இருந்த பொழுதிலும் ஒரு பொதுமைப்பட்ட விசாரணை வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் எனவே பிரிட்டன் என்கின்ற நாடு இப்பொழுது மனித உரிமை கவுன்சிலில் ஸ்ரீலங்கா குறித்த போர்க்குற்ற விசாரணைகளுக்கு தலைமை தாங்குவதாக கூறும் தமிழர்கள் பிரிட்டனே அந்த குற்றவாளி கூட்டில் நிற்பதை பத்திரிகை செய்திகள் காட்டுவது ஆச்சரியம் தருவதாக இருக்கின்றது பிரித்தானியாவில் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி பொது தேர்தல் வருகின்றது எனவே சேறுபூசும் பணிகள் ஆரம்பித்துவிட்டன பிரித்தானிய பிரதமர் போரிஸ் ஜான்சனுக்கு இப்பொழுது ஐம்பத்தி ஐந்து வயது அவர் தன்னுடைய மனைவிய கேரி சிமன்ஸை விவகாரத்தை செய்துவிட்டார் ஆனால் இவருக்கும் அமெரிக்காவை சேர்ந்த மாடல் அழகி டான்சர் ஜெனிபர் அரிச்சிக்கும் இடையே தொடர்பு இருந்ததாக சண்டே டைம்ஸ் வெளியிட்டிருக்கின்றது இத்தருணம் அரிச்சி கருத்துரைக்கின்ற பொழுது பொரிஸ் ஜோன்சனுக்கும் தனக்கும் இடையே மிக மிக ஆழமான தொடர்பு இருந்ததாகவும் அவற்றை வெளியிடுவதற்கான ஆதாரங்கள் எதுவும் தன்னிடம் இப்பொழுது இல்லை என்றும் கூறினார் பிரித்தானிய பிரதமர் பொரிஸ் ஜோன்சன் முன்னர் இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலப்பகுதியில் லண்டன் மேயராக இருந்தார் அப்பொழுது இந்த பெண்மணிக்கு ஒரு லட்சம் பவுண்ட்ஸை ஸ்பொன்சராக வழங்கியதாக கூறப்படுகின்றது இவர்கள் ஒரு வர்த்தக குழுவினர் என்று கூறி இவரை நிராகரித்து விட்டார் பொரிஸ் ஜோன்சன் என்று தெரிவிக்கப்பட்டாலும் கூட இந்த பெண்மணி மிகவும் சிறப்புமிக்க தொடர்பு இருந்ததாக இப்பொழுது பிரித்தானிய பத்திரிகைகளில் வெளியிட்டிருக்கும் செய்தியானது அமெரிக்க அதிபருக்கு எதிராக பல அழகிகள் எழுப்பியிருக்கின்ற குற்றச்சாட்டு போல இதுவும் அமைந்திருக்கின்றது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு மிக நெருங்கிய நண்பராக இருப்பதற்கு போரிஸ் ஜோன்சனுக்கு சகல தகுதிகளும் இருக்கின்றது என்பதை காட்டுவதற்கு சண்டே டைம்ஸ் முயற்சி எடுக்கின்றதா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீ சே துறை வணக்கம் உறவுகளே